தேசியம் காக்க தமிழகம் காக்க தெய்வீக தமிழ் சங்கம் அமைப்பின் மூலம் தமிழக மக்களை தொடர்பு கொண்டு பல்வேறு விஷயங்களை முன்வைத்து விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கோடு இந்த தொடர்பு நடைபெற்று வருகின்றது. இன்று தமிழகத்தில் தமிழிலே பேசுவது அரிதாகி வருகின்றது. தமிழகம் ஒரு ஆன்மீக பூமி, தேசியமும் தெய்வீகமும் தழைத்தோங்கிய பூமி. நாயன்மார்களும் ஆழ்வார்களும் திருவள்ளுவரும் ஔவை பிராட்டியும் வளர்த்த தமிழோடு ராஜராஜ சோழன் போன்ற மாமன்னரால் கட்டப்பட்ட ஆலயங்களும் பொதுமக்களால் கட்டப்பட்ட ஆலயங்களும் நிரம்பி வளர்ந்த ஒரு மண் தமிழ் மண். அந்த மண்ணிற்கு இன்று ஆபத்து வந்திருக்கின்றது, தமிழுக்கும் ஆபத்து வந்திருக்கின்றது, தமிழகத்தினுடைய ஆலயங்களுக்கும் ஆபத்து வந்திருக்கின்றது. பழமையான தொன்மையான மொழி அது. அந்த மொழி இன்று வீடுகளிலே பேசப்படுவது இல்லை என்று வருத்தமான செய்தி அது. ஆகவே நாம் வீடுகளிலே தமிழிலே பேச வேண்டும், குடும்பங்களிலே தமிழிலே பேச வேண்டும், நண்பர்களோடு தமிழிலே பேச வேண்டும், நம்முடைய மக்களோடு பேச தமிழிலே பேச வேண்டும். தமிழ் மாத்திரமல்ல, தமிழோடு சேர்ந்து அனைத்து மொழிகளையும் கற்க வேண்டும் என்ற விழிப்புணர்வு நம் சமுதாயத்திற்கு ஏற்படுத்த வேண்டும். செப்பு மொழி 18 உடையால் சிந்தனை 1 உடையால் என்றான் பாரதி. அவன் வாக்கு மெய்யாக வேண்டும். அதே போன்று ஆலயங்கள், தமிழகத்துள்ள ஆலயங்கள் வானுயர நிற்கின்றது. ஆனால் ஆலயத்தின் நிலை சுரண்டப்படுகின்றது. உதாரணமாக என்று அறநிலையத்துறை என்ற போர்வையிலே அரசாங்கம் அதனுடைய கொள்ளையடிக்கும் மையமாக வைத்திருக்கின்றது. முன்பு முகலாயர்கள் நாட்டிலே படையெடுத்த பொழுது ஆலயங்களைத்தான் இடித்தார்கள், ஆலயங்களில் உள்ள சொத்துக்களைத்தான் கொள்ளையடித்தார்கள். காரணம், நம்முடைய சமுதாயம், இந்து சமுதாயம் தான் சேர்த்த செல்வங்களை ஆலயங்களுக்கு அர்ப்பணித்தது. காரணம் என்னவென்றால், ஆலயம் வெறும் வழிபாட்டு ஸ்தலமல்ல, அது சமுதாயத்தினுடைய மையமாக செயல்பட்டது. மருத்துவம், கல்வி, கலை, கலாச்சாரம், பண்பாடு அத்தனையுமே ஆலயங்கள் தான் மையமாக செயல்பட்டது. ஆகவே ஆலயம் என்பது சமுதாயத்தினுடைய மையம் அது. அதனால் அனைவரும் ஆலயத்திற்காக தன்னுடைய சேமித்த பணத்தை அர்ப்பணிக்கின்ற பழக்கம் அன்றும் இருந்தது, இன்றும் இருக்கின்றது. அந்த பணத்தை கொள்ளையடிக்க அன்று வந்தவர்கள் மோலாயர்கள், பின் ஆங்கிலேயர்கள், தற்பொழுது அரசாங்கம் என்று போயில்லை நாத்திகவாதிகள், பிற்போக்குவாதிகள், சிந்தனை என்ற போர்வையில் இருந்து கொண்டு இருக்கின்ற இடதுசாரிகள், இவர் அத்தனை பேருமே இதை சுரண்ட நினைக்கின்றார்கள். ஆகவே பணம், ஒரு பணம் பறிக்கும் ஒரு இடமாக இந்த ஆலயங்களை அவங்கள் மையமாக வைத்திருக்கின்றார்கள். நாத்திகவாதிகள் நகங்களிலே ஆலயங்கள் இன்று சின்னவனமாகிக் கொண்டிருக்கின்றது. இந்த ஒரு நாம் இந்த ஆலயங்களை காப்பாற்ற வேண்டும். நம் மக்கள் தான், நாம் தான் காப்பாற்ற வேண்டும். ஏனெனில் இந்த ஆலயம் நம்முடைய ஆலயங்கள், அரசாங்கத்தினுடைய ஆலயங்கள் அல்ல. இது ஆலயங்கள் இந்து சமுதாயத்தினுடைய சொந்தமான ஆலயங்கள். ஆகவே இந்துக்கள் விழிப்போடு இருக்க வேண்டும், ஆலயங்களுடைய அவலநிலையை மாற்ற வேண்டும். அறநிலையத்துறை உண்மையான அறநிலையத்துறையாக நம்முடைய துறவிகளிடம், நம் மகான்கள், இங்கே இருக்கின்ற சிந்தனையாளர்கள், பெரியோர்கள், இந்த அமைப்புகளிடம் இது ஒப்படைக்க வேண்டும். அதன் மூலமாக ஆலயங்கள் மீண்டும் சமுதாயத்தின் மையமாக மாற வேண்டும். அதே போன்று இங்கே இன்று நாத்திகம் என்ற போர்வையிலே இடதுசாரிகளும் நாத்திகவாதிகளும் ஒன்றிணைந்து வளர்ச்சிகளை தடுக்கின்றார்கள். எந்த ஒரு வளர்ச்சி திட்டமாக இருந்தாலும் சரி, அதை ஏதோ ஒரு காரணம் சொல்லி தடுத்து கொண்டிருக்கின்றார்கள். இந்து என்பது இயற்கையை நேசிப்பது, இயற்கையோடு இணைந்து வாழ்வது. ஆனால் இன்று அதே பெயரை சொல்லிக்கொண்டு இன்றைய இடதுசாரிகள் இங்கிருக்கின்ற நல்ல திட்டங்களை அளிக்கின்றார்கள். அவருடைய ஒரே நோக்கம், இந்த சமுதாயம் கௌரவமாக வாழக்கூடாது, இந்த சமுதாயம் செழிப்போடு வாழக்கூடாது. ஆகவே இதை எப்படி சுரண்ட வேண்டும் என்று மட்டுமே அவர் சிந்தித்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஒரு இதுக்காக நம்முடைய இளைஞர்களுக்கு தவறான ஒரு வழிகாட்டி கொண்டு
அவர்களை வன்முறையும் தூண்டிவிட்டு வன்முறையின் மூலமாக அவருடைய வாழ்க்கையை சீரழித்து வருகின்றார்கள். அதே போன்று ஊடகங்கள் நடுநிலையாக இன்று ஊடகங்கள் இல்லை. ஊடகத்தினுடைய நிலை என்ன? இந்து சமுதாயத்தை இழிவுபடுத்துவது, தேசியத்தை அவமதிப்பது, இதன் மூலமாக அவருடைய பணம் சம்பாதிக்கின்ற ஒன்றுமே அவருடைய குறிக்கோளாக இன்று தமிழகத்திலே இருந்து கொண்டிருக்கின்றது. அது மாத்திரமல்ல, சீரியல் என்ற போர்வையிலே நம்முடைய வீடுகள், நம்முடைய பண்பாடுகள், கலாச்சாரங்கள் சிதைத்து வருகின்றார்கள். இந்த நிலை மாற வேண்டும். இதுதான் நாம் உறுதியாக கூறுகிறோம். மக்களின் மன உறுதியை இந்த ஊடகங்கள் குலைக்கின்றது. இதையும் மாற்ற வேண்டும். அதே போன்று மதமாற்றம், தமிழகத்தில் இருக்கின்ற நம் தமிழர்களை இங்கே இருந்து தமிழ்மொழி தமிழிலே வழிபாடு என்று கூறின்ற அதே நேரத்திலே இங்கே மதமாற்றம் என்பது ஒரு வன்முறையாக இங்கு நடைபெற்று வருகின்றது. மதமாற்றம் என்பது அது ஒரு வன்முறையே, தேசிய அபாயம் கூடாது. ஆகவே மதமாற்றத்தை நாம் தடுத்து நிறுத்திட வேண்டும். நம்முடைய சந்ததிகளுக்கு நம்முடைய பண்பாடு, கல்வி, கலாச்சாரம் கற்றுக் கொடுக்க வேண்டும். இந்த உயர்ந்த தன்மையை பாதுகாக்க வேண்டும். இந்த மதமாற்றம் சக்திகளுக்கு நாம் தகுந்த பாடம் புகட்ட வேண்டும். அந்நியத்தினுடைய பணத்தினுடைய வரவால் அவருடைய மதமாற்றம் செயல்கள் அதிகமாகிக் கொண்டிருக்கின்றது. அதுவும் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். அதன் மூலமாக நம்முடைய பெண்கள் லவ் ஜிஹாத் என்ற போர்வையிலே, அவர்கள் திருமணம் என்ற போர்வையிலே நம்முடைய சமுதாயத்தை விட்டு கடத்தப்படுகிறார்கள். இதுவும் தடுக்கப்பட வேண்டும். இதுக்கெல்லாம் தீர்வு இல்லையா? தீர்வு உண்டு. நமது எண்ணம் சுதேசி எண்ணமாக மாற வேண்டும். சுதேசி என்பது நம்மை சார்ந்திருப்பது. முன்பு நமது கிராமங்கள் கூட நம்மை சார்ந்திருந்தது. வேறு இன்னொரு கிராமத்தை சார்ந்து கூட இல்லாமல் வாழ்ந்த ஒரு சமுதாயம் நம்முடைய சமுதாயம். ஆனால் இன்று அனைத்துமே வெளிநாட்டு மோகத்தினாலும் நம்ம இன்று சூழ்ந்திருக்கின்றோம். ஆகவே நாம் நம்முடைய உள்நாட்டு பொருளை வாங்க வேண்டும். நம் தெருக்களுடைய கடைகளிலே வாங்க வேண்டும். நம் அருகாமையில் உள்ள கடைகளுக்கு சென்று நாம் வாங்க வேண்டும். உள்ளூர் பொருட்களையே வாங்க வேண்டும். இந்த ஒரு தன்மை நாம் ஏற்படுத்த வேண்டும். இதன் மூலமாக உள்ளூர் இருக்கின்ற தொழில்கள் முன்னேறும், அங்கிருக்கின்ற வியாபாரம் முன்னேறும், அவருடைய எல்லாருடைய வாழ்க்கையும் முன்னேறமாக இருக்கும். ஆகவே நாம் இதில் நாம் முழு கவனம் கொடுக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, நமக்கே உரித்தான ஒரு தன்மை என்று உலகத்திலேயே அதுதான் இங்கிருக்கின்ற குடும்ப அமைப்பு முறை. உலகத்திலே பணம் என்ற ஒரு மையமாக வைத்திருக்கின்றது. ஆனால் நம்முடைய பாரத நாடு குடும்பம்தான் மையம். நமக்கு பொருளாதாரம் என்று நமக்கு பாதிக்காமல் இருக்குது என்ற ஒரே காரணம் நம்முடைய குடும்ப அமைப்பு முறைதான். அது ஆகவே நம் இந்த குடும்ப அமைப்பு முறையை பாதுகாக்க வேண்டும். நாம் நம்முடைய குடும்பத்தோடு சேர்ந்து இருக்க வேண்டும். குறைந்தது வாரத்துக்கு ஒரு நாளாவது நாம் சேர்ந்து இருக்க வேண்டும். அருகாமையில் உள்ள கோவில்களுக்கு வாரத்துக்கு ஒரு நாள் குடும்பத்தோடு சேர்ந்து செல்ல வேண்டும். குலதெய்வம் கோவிலுக்கு வருடத்துக்கு ஒரு முறை நாம் சேர்ந்து செல்ல வேண்டும். இதன் மூலமாக நம்முடைய குலதெய்வ கோயிலில் சேர்ந்து வழிகின்ற தன்மை நாம் ஏற்படுத்த வேண்டும். கிராமங்கள் பகுதிகள் நம்முடைய குடும்பத்தோடு சேர்ந்து நாம் இருக்க வேண்டும். குடும்ப முறை நாம் பாதுகாக்க வேண்டும். குடும்பம் என்பது வெறும் கணவன் மனைவி குழந்தை மட்டுமல்ல, தாத்தா பாட்டி பேரன் கொள்ளுப்பாரன் கொள்ளுத்தேட்டி இன்று நம்முடைய சொந்தங்கள் அதிகமாக இருக்கின்ற அத்தனை சொந்தங்களும் வளர வேண்டும் என்றால் நம் மக்கள் தொகையும் வளர வேண்டும். வீட்டுக்கு ஒரு புள்ளை பத்தாது, மூன்றுக்கு மேல் வேண்டும். காரணம், இங்கிருக்கின்ற இராணுவம், இருக்கின்ற காவல்துறை, அரசு துறைகள், தனியார் அத்தனை பேருக்கும் உள்ள ஆட்கள் வேண்டும். யார் எங்கேருந்து வருவார்? நாம தான் கொடுக்கணும். ஆகவே குடும்பங்கள் கூட்டு குடும்பமாக இருக்க வேண்டும். அதுக்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்து ஜனத்தொகை குறையாமல் பாதுகாப்பால் மட்டுமே நாட்டுடைய ஜனநாயகம் பாதுகாக்கப்படும். ஆகவே இந்து ஜனத்தொகை பாதுகாக்கப்பட வேண்டும். நாம் சமுதாய ஒரு நல்லிணக்கம் மூலமாக ஒற்றுமையை நாம் கொண்டு வர வேண்டும். ஒற்றுமை மூலமாக பல விஷயம் சாதித்திருக்கின்றோம். உதாரணமாக திருப்பதி ஏழுமலையான் கோவில், திருப்பதியிலே இரண்டு மலைதான் என்று அன்றைய கிறிஸ்தவ முதலமைச்சராக இருந்த பொழுது ஆந்திராவிலே இரண்டு மலைதான் திருப்பதி என்றால் திருப்பதிக்கு பெயரே ஏழுமலையான் என்று பெயர். இந்துவுடைய ஒற்றுமையால், இந்துவுடைய ஒன்றுபட்ட சக்தியால் மீண்டும் மீட்டோம். ஏழுமலையானுக்கு ஏழுமலையும் இன்று உறுதி செய்யப்பட்டது. அமர்நாத் பனிலிங்கத்துக்கு போக அனுமதி இல்லை. அமர்நாத் பனிலிங்கம் செயற்கையானது என்று புரளி எழுப்பினார்கள். அதையும் இந்து ஒற்றுமையால், இந்துவுடைய ஒன்றுபட்ட சக்தியால் அதையும் நாம் மீட்டெடுத்திருக்கின்றோம். வேலூரில் ஜலகண்டேஸ் ஆலயம், ஆலயம் இல்லாத ஒரு பகுதியை மீண்டும் ஆலயத்தை உருவாக்கி இருக்கின்றோம். இந்து ஒற்றுமையின் மூலமாக இன்று ராமஜென்ம பூமியிலே 500 ஆண்டுகால போராட்டம், 400,000 இந்துக்கள்
உயிரிழந்து மீட்டது. இந்துவுடைய ஒற்றுமொத்த சக்தியால் இந்த ராமஜென்ம பூமி மீட்கப்பட்டு ஆலயம் நிர்மாணிக்கப்பட்டு வருகிறது. ஆகவே ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, இதுதான் நமக்கு நம்முடைய முன்னோர்கள் ஏற்படுத்தி கொடுத்த ஒரு நல்ல ஒரு பழக்கம் அது. வீட்டிலே நாம் இந்துவாக வாழ வேண்டும். ஓட்டு போட செல்லும் போதும் இந்துவாக வேண்டும், இந்துவாக ஓட்டு போட வேண்டும். காரணம் என்ன? இந்து சமுதாயம் அதிகமான பேர் எம்எல்ஏ எம்பி இருந்தால்தான் நம்முடைய பொருட்களும் நம்முடைய நாடும் பாதுகாப்பாக இருக்க முடியும். ஆகவே நாம் இந்துவுக்கு நல்ல ஒரு இந்து மட்டுமல்ல, இந்து மாத்திரமல்ல, இந்து தன்மையை பாதுகாப்பாராக இருக்க வேண்டும். மாறாக இந்து விரோதிகளுக்கு நாம் வாக்களிக்க வேண்டாம் என்று நாம் மனதளவிலே மட்டுமல்ல உறுதியேற்க வேண்டும். ஆகவே ஓட்டு போட செல்லும்போது நாம் இந்துக்கு நாம் இந்துவாக போக வேண்டும், இந்துவாக வாழ்வோம், இந்துவாகவே நாம் வாக்களிப்போம் என்று நாம் முடிவெடுக்க வேண்டும். ஆகவே நாம் தேசியம் காப்போம், தெய்வீகம் காப்போம். தமிழகம் என்றும் ஒரு ஆன்மீக பூமி தான். அந்த பூமி நம்முடைய சந்தைகளுக்கு தேசியமும் தெய்வமுள்ள பூமியாக நாம் மீண்டும் உருவாக்கி கொடுப்பதில் இருக்கின்றது. இந்த ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தத்தான் நம்முடைய இந்த அமைப்பு தெய்வீக தமிழ்ச்சங்கம் மூலமாக விழிப்புணர்வை நாம் ஏற்படுத்தி வருகிறோம். இந்த ஒரு செயலில் அனைத்து மக்களும் பங்கெடுக்க வேண்டும். நாமும் நம்முடைய பகுதியில் உள்ள அத்தனை இந்துக்களுக்கும் இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். இதன் மூலமாக நல்ல ஒரு தமிழகம், ஆன்மீக பூமி, கர்ம பூமி என்ற ஒரு நிலையை உறுதிப்படுத்தி அடுத்த சந்ததிகளுக்கு நாம் இதை நல்ல ஒரு தமிழகமாக ஆக்க வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். ஜெய் ஸ்ரீராம். இந்தே மாதரம்.